என்னாலும் மினியினாலே இன்னாலும் மினியினாலாக அமைய வாழ்த்துக்களை கூறி இன்றைக்கான வீடியோக்குள்ளே போனால் இன்றைக்கான வீடியோ என்னென்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நீங்கள் விருப்பப்படுற ஒரு டாப்பிக்கு கமெண்டாக பண்ணிங்கன்னா, அதாவது இதை பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு டாப்பிக்கு கமெண்டாக பண்ணிங்கன்னா அதை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம நண்பர் ஒருத்தர், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன கேட்டிருந்தார்னா, தோர் லவ் அண்ட் தண்டர் மூவி பற்றி ஒரு அப்டேட் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உடனே போய் உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அது எதை பற்றி வேணாலும் இருக்கலாம், அது சோசியல் அவேர்னஸாக இருக்கலாம், இல்லை ஃபன்னி டாப்பிக்காக இருக்கலாம், இல்லை சயின்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை ஃபன்னி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கூட கேட்கலாம். எஸ் கமெண்ட் பண்ண சொல்கிறேன்னா அடுத்த வீடியோ நீங்கள் பண்ண கமெண்ட்டாக கூட இருக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம தலைவனோட தோர் லவ் அண்ட் தண்டர் மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா 2021 தான் ரிலீஸ் ஆக போகுது. என்னடா சொல்கிறேன், இன்னும் 1 இயர் வெயிட் பண்ணி ஆகணுமா அப்படின்னா வேறு வழியே இல்லை, வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி ஓகே, இந்த படத்தில் யார் யாருன்னா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தோர் ரோலுக்கு வழக்கம் போல் நம்ம தலைவன் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்தையும், ஃபீமேல் தோர் ரோலுக்கு நம்ம தோரோட லவ்வராக ஜெயின் ஃபாஸ்டர் அப்படிங்கிற கேரக்டரை தோர் 1 & 2 பார்த்துருப்போம், அவங்களையும் தான் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா தோர் லவ் அண்ட் தண்டர் மூவியை இவங்களை பேஸ் பண்ணி தான் கொஞ்சம் ரன் ஆக போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து டைரக்டர் யாருன்னா நம்ம டைக்கா வெடிட்டி. யாரா இந்த டைக்கா வெடிட்டி அப்படின்னு கேட்குறீங்களா, நம்ம தோர் ராக்னார்க் மூவி 2017 ரிலீஸ் ஆகிருந்துச்சு, அந்த மூவி எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மூவி டைரக்ட் பண்ண அதே டைரக்டர் தான் இந்த மூவியும் டைரக்ட் பண்ணுறாரு. ஓகே, அடுத்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம தலைவனோட லவ்வருக்கு ஒரு கேன்சர் வந்துடும், அந்த கேன்சரை பூமியில் இருக்கிற டெக்னாலஜி சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் தோர் என்ன பண்ணுவார்னா ஆஸ்காருக்கு கூப்பிட்டு போயிடுவார். ஆனால் அங்கே போன பின்னாடி தான் தெரியும், ஆஸ்காரில் இருக்கிற டெக்னாலஜி வச்சு கூட தலைவனோட லவ்வரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்தளவு ஒரு கொடூரமான கேன்சரில் நம்ம ஜெயின் ஃபாஸ்டர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த டைமில் தான் நம்ம தோரோட ஹேமரை ஜெயின் ஃபாஸ்டர் வந்து தூக்கி ஒரு ஃபீமேல் தோரை மாறுவாங்க. அவங்கள தான் நம்ம மல்டி தோர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க இப்படி தோரோட ஹேமரை தூக்குனாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அது ஒரு பெரிய கதை, அது நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்காக ஒரு வீடியோ போட்டுருவோம். அடுத்து நம்ம வில்லனை பற்றி பார்த்துடுவோம். இந்த படத்தில் மொத்தம் 3 வில்லன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வில்லனாலே நம்ம தலைவசமாக பிரித்து மேய்வார். இதில் 3 வில்லனாக சொல்லவா வேணும், ஆனால் இந்த 3 வில்லன் யார் அப்படிங்கிறத நம்ம டைரக்டர்னு சொல்லலை, அது நம்ம மூவி பார்த்தா தான் தெரியும். இப்போ டைரக்டர் டைக்கா வெடிட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்த தோரை விட இந்த மூவியில் வேறு லெவல் பவரோட நம்ம தோரை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மல்டி வாரில் நம்ம தலைவனோட என்ட்ரி பார்த்து பல பேர் வாயடிச்சு போயிட்டாங்க, ஆனால் அதை விட இன்னும் பவர்ஃபுல்லாக காட்ட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்த மூவிஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தாலும் நம்ம தலைமத்தோரோட பவர்ஸ்லேருந்து ஒரு 20% மட்டும்தான் காட்டியிருக்காங்க, இன்னும் 80% நம்ம காட்டாமலே வச்சுருக்காங்க. இது காமிக்ஸ் படிக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். என்னோட ஆசை என்ன அப்படின்னா, மூவிஸில் ஒரு தடவையாச்சும் நம்ம தலைவனோட ஃபுல் பவரையும் ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ எத்தனை பேர் என்ன மாதிரியே நம்ம தலைவனோட ஃபுல் பவரையும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க? அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் நம்ம தலைவன் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்தோட, அதாவது நம்ம தோரோட மிகப்பெரிய ஃபேன் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க இஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நான் என்ன பேசணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாபா, சி யூ காய்ஸ்.